ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். வீடுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி ஜீவா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் முறையாக ஒரு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் இன்றைக்கி என்னென்ன செய்கிறேன் அப்படின்னா, சோயா பிரியாணியும் காலிஃப்ளவர் சில்லியும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஈஸியாக சொல்லித்தரேன், நீங்களும் கற்றுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோயா பிரியாணி செய்யறதுக்காக நான் ஒரு சின்ன சைஸ் அதாவது ரொம்ப மீடியம் சைஸும் இல்லை பெருசும் இல்லை, என்கிட்ட சின்னதாக இருக்குது, இதை வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் சோயா பீன்ஸு. இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறணும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போது இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். நம்ம வந்து அடுத்தது ஒரு இது கலந்துக்கிறதுக்காக ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலா ஒன்று ரெடி பண்ணோம், அதை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், சீரக சம்பா அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சே தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா வந்து அரைச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன், இன்னொரு மீதி பாதி வந்து நான் பிரியாணிக்கு சேர்த்த போகிறேன். பாதி எடுத்தாச்சு, இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. இது நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து சோயா வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சோயா நல்லா ஊறிடுச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு தான் பெருசாகும்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா பெருசாகும். இது இந்தளவுக்கு தான் வரும். இதை என்ன பண்ணுங்கள், நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கலந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் மசாலாலாம் பிரியாணி தாளிச்சிடும்போது இது கலந்து அப்படியே கிரேவி ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். இது வந்து சப்புன்னு இருக்குங்க. இந்த மசாலா வந்து கலக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இது மேக்ஸிமம் பிடிக்காது எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா நல்லா பிடிக்கும் வைங்களேன், நான்வெஜ் சுவையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணுறது. இது பாருங்கள், இது ஒரு 15 நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது பச்சை வாசல் போகும். பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தேன்னா, தக்காளி சேர்த்து அது நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நான் கேரட்டும் கேப்சிகமும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இது போடாமலே செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி போட்டு செய்கிறேன். இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு பாதி விக்காட வெந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய் வந்து வெந்துட்டுருக்குது, நல்லா வெந்துட்டுருக்கோம். அதுக்குள்ள நம்ம காலிஃப்ளவர் 65க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து புழுலாம் இருக்கலாம் வேலை, அதனால் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலிஃப்ளவருக்கு மசாலா சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃபஸ்ட் சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள், இது உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இது காரெல்லாம் வராதுங்க, கலருக்காக மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோட்டிங்காக ஆயிரும், அதுக்காக தான் இதை போட்டு வரும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பவுடர் போட்டு எல்லாம் கலந்து வச்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறிச்சுங்க. வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம். ஊறிச்சு, அரிசியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் கலர் பொடியெலாம் எதுவும் போடல. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை மிளகாய் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி தலையும் தூவி மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வந்து விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துடலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துடலாம். அம்மா ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு.
வச்சேன் இந்த மாதிரி செஞ்சீங்க குழந்தைங்க நல்லா வெந்துருச்சு சலசலன்னு சவுண்ட் கேக்குது இப்போ வந்து எடுத்துறலாம் फ्रेंड्स சோயா பிரியாணி தயிர் பச்சடி அது காலிஃப்ளவர் சில்லி சூப்பரா தயாராயிச்சு நான் இப்போ சாப்பிட போறேன் நான் எலுமிச்சை பழம் அந்த இடத்த புரிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நிஜமாவே எல்லாமே நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே மயில் நடமாட்டம் இருக்கும் பாருங்கள் மூணு பெண் மயில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு அது எவ்வளோ அழகாக குதித்து விளையாடுது பாருங்கள் நாங்கள் எப்போவுமே இதை ரசித்து பார்த்துட்டு தான் இருப்போம் நீங்களும் பாருங்கள் ஒன்று வந்து தனியாக நிற்கிது மீதி ரெண்டும் அமைதியாக புதருக்குள்ளே போந்து நடந்து போகுது பாருங்க எவ்வளோ அமைதியாக போகுது பாருங்க பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது அது பக்கத்தில் ஒன்று போயிடுச்சு இங்கே தனியாக நின்றுருந்ததும் போயிடுச்சு இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் பாருங்க புல்வெளி வயல்வெளி எல்லாம் பச்சை பசேன்னு பசுமையாக தான் இருக்கும் ரெண்டு மைல் வந்து அந்த பக்கம் பறந்து போயிடுச்சு இன்னொன்று பறக்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் இப்போது நம்ம வீராக்குட்டியோட சேட்டையை பார்க்கலாம் கேட்டை பார்த்துட்டு வந்து நிற்கிது ஐயோ ஓடிடுச்சு பிடிங்க 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 வீரா வீரா என்னடா பாருங்க எங்க வீரா குட்டி என்னமா சேட்டை பண்ணுது பாருங்க முளைச்சு மூணு நல்ல விலை இல்ல என்ன சேட்டை கடிச்சு டே வீரா வீரா ஏ வீரா அஞ்சகடே அஞ்சகடே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பயே வெயிட் பண்ணுறீங்க உடனே ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்